Hello, Makle. We went to Twisty Tales in Khader, Nawaz control Nungambakkam. Kutis ku pets na romba pidikum, adanalam anga kootittu ponom. Entry fee vandu 200 rupees per person. Nama entry ticket evlo rupay ku vaangromo, andha alavukku paisa ku vandu nama restaurant la free ah food vaangikalam. Extra mattum pay panna podum. 200 rupees ku 20 minutes kittens kuda and 20 minutes puppies kuda velaiyaad allow pandranga. நிறைய கிட்டன்ஸ் பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. செம்ம ஃப்ளஃபியாக செம்ம க்யூட்டாக இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாம் ஏசி ரூமில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அங்கே இருக்கிற பெட் மைண்டர்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதுங்களை தடவிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ க்யூட்டு ஒன்று ஒன்றும். இவன் தான் முரட்டு பையன், கிட்டேயே தொட விடலை, என் கையை ரெண்டு வாட்டி தட்டி விட்டான். பாருங்க, பின்னாடி அவர் வந்து இந்த ஸ்நாக் பாக்கெட்டை திறக்க ட்ரை பண்றாரு. அந்த சத்தத்துக்கே எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. சில கிட்டன்ஸ்லாம் அழகாக எங்கள் மடியில் படுத்து ரொம்ப நேரம் தூங்கிட்டு வேற இருந்தது. 20 மினிட்ஸ் எங்களுக்கு போனதே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. டைம் டு சே பை டு கிட்டன்ஸ். இப்போ பப்பீஸ் கூட என்ஜாய் பண்ணுற டைம். இது அப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா எந்த பப்பியும் கிட்ட வரவே இல்லை, அதுங்க பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தது. யாரடா ஃபீட் பண்ணுவான்னு பார்த்துட்டு இருந்தது. சேரில் உட்காந்துட்டு இருந்த பப்பி அழகாக தலையை கொடுத்துட்ருக்கோம். எல்லா பப்பீஸுமே பயங்கர ஆக்டிவ், அங்கேயும் ஓடிட்டே இருந்ததே தவிர எங்கேயுமே பெருசாக உட்காரவே இல்லை. யாரையும் பெட் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு அலோவ் பண்ணல. 50 ரூபீஸ்க்கு அங்கேயே ஒரு டைனி பேக்கெட்டில் பெட் ஃபீட் விற்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ட்ரைடு கேரட்ஸ் தான் விற்கிறாங்க. அந்த சின்ன பேக்கெட் ஃபீடு ஒரு பப்பிக்கே பத்தாது, ஆனா இங்க இத்தனை நிக்குது. நாங்க 2-3 பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம். பாவமா இருந்தது, அங்க இருந்தது எல்லாமே கேட்டுட்டே இருந்தது. செம்ம ஸ்மார்ட்டு, பேக்கெட் காலின்னு தெரிஞ்சோடனே கிளம்பிடும். எல்லாமே பயங்கர இண்டிபெண்ட்டாக இருந்தது, போத் கிட்டன்ஸ் அண்ட் பப்பீஸ். அங்கே வந்தவங்களுமே ரொம்ப பெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எந்த பெட்டையுமே ரஃபாகவோ இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ ஹேண்டில் பண்ணலை. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே இருக்கிற பெட் மைண்டர்ஸும் அதை என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு அங்கே எப்படி டைம் போச்சுன்னே தெரில, அதாவது 20 மினிட்ஸ் அப்படி டக்குன்னு ஓடிடுச்சு.
பெட்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டு நாங்களும் அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டில் மில்க் ஷேக்ஸ் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். Hope you like this video. Thanks for watching. Bye.